ஹாய் மக்களே, வெல்கம் டு சேர்ப்படி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபீச்சர்ஸோட ப்ரீதிங் டிப்ஸ், அப்புறம் வந்து அதோட கேஜ் செட்டப்ஸ், அப்புறம் அதோட ஹெல்த்தி டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நிறைய பேர் பல வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்கள் வீடியோ வந்து எவ்வளோ ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பட் ஆடியோ வந்து ரொம்பவே நல்லா இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவில் அதெல்லாம் வந்து கரெக்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி போட்டிருக்கு. இந்த வீடியோவில் எதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 பேர் ஆஃப் ஃபின்ச்சஸ் வந்து வச்சுருக்காங்க. அது எல்லாமே நார்மல் ஃபின்ச்சஸ், ஆல்பினோ, கிரே, ஃபான் இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சைஸ் ஆஃப் கேஜ் வந்து என்ன சைஸ் வந்து ஃபின்ச்சஸ்க்கு வந்து போட்டால் நல்ல ப்ரீடிங் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேஜ் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக போட்டிருப்பாங்க, லைக் 1.5 அடிங்கிற கணக்கில் போட்டிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே தப்பு. நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சைஸ் பார்த்திங்கன்னா 2 அடி லென்த்து, 1 அடி ஹைட்டு, 1 அடி வித்து, அந்த கணக்கில் நீங்கள் வந்து கேஜ் செட்டப் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். ஃபின்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் உட்டன் கேஜஸ் வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏன்னா வந்து உட்டன் கேஜ் யூஸ் பண்ணும்போது ஃபின்ச்சஸை நல்லா வார்மாக வச்சுக்கும், நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். பட் ஆனால் உட்டன் கேஜ் யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உட்டன் கேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா பல்லி, எறும்பு அந்த மாதிரி எல்லாம் வரும். அதனால தான் வந்து நிறைய பேர் ஸ்கொயர் மேஸ் கேஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஃபின்ச்சஸ் வந்து செமிடல் பேரான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் சிக்ஸும் வாங்கலாம் அல்லது அடல்ட் பேரும் வாங்கலாம். சப்போஸ் சிக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதோட செல்ஃப் ஃபீட் பண்ணுமா இல்லையாங்கிறது கொஞ்சம் டவுட்டு. அதுவே வந்து அடல்ட் பேர் வாங்கினீங்க அப்படின்னா அதோட பழைய இடத்துக்கு செட் ஆகிருக்கும், உங்கள் இடத்துக்கு செட் ஆகிறது வந்து 50% வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால் நீங்கள் செமி அடல்ட் பேர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிக்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸ்டார்டிங் நீங்கள் செமிடல்ட் பேர் வாங்கிட்டு வந்த உடனே கேஜில் வந்து பாட் அல்லது பாக்ஸ் எதுவுமே வைக்க வேணாம். 1 or 2 months வந்து அப்படியே இருந்துச்சுனா தான் அதோடய இடம் செட் ஆகி ப்ரீடிங்க்கு போக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸும் சிக்ஸும் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும், பாட் வைக்கலாமா இல்லைனா பாக்ஸ் வைக்கலாமா, எது வச்சா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு. ரெண்டுமே நீங்கள் வைக்கலாம், எது வச்சாலும் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பாட் வச்சிங்க அப்படின்னா வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப ஹீட் அது வந்து கொடுக்காது ஃபின்ச்சஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபின்ச்சஸ்க்கு முக்கியமான ஒன்று வந்து நெஸ்டிங் மெட்டீரியல். நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து ஃபின்ச்சஸ்க்கு வந்து ரொம்பவே நெசசரி. அது வந்து என்னென்ன போடலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தேங்காய் மஞ்சி கிடைக்கும், அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து அதுவே எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி அழகாக கூண்டு கட்டிக்கும். அல்லது நீங்கள் காஞ்ச புல் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து தேங்காய் நார் அந்த மாதிரி தான் வந்து நெஸ்டிங் மெட்டீரியலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபின்ச்சஸ் வந்து பேராகி முட்டை வைக்கிறதுக்கு 12-14 நாள் ஆகும். அந்த சிக்ஸ் வந்து பொறிச்சதுக்கப்புறம் வெளியே வர்றதுக்கு 15-20 days வந்து ஆகும். பாட்லேருந்து வெளியே வந்த சிக்ஸை வந்து உடனே பேரண்ட்லேருந்து பிரிக்கக்கூடாது, அது வந்து செல்ஃபீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து சிக்ஸை நீங்கள் பேரண்ட்லேருந்து பிரிக்கணும். ஃபின்ச்சஸில் வந்து எப்படி ஈஸியாக மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட் சைடில் இருக்க ஃபின்ச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நோஸ் வந்து நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்கும், அதுவே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ரெட்டிஷாக தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மேல் ஃபீமேலை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டார்க் நோஸாக இருக்கிறது வந்து மேலும், லைட் நோஸாக இருக்கிறது வந்து ஃபீமேலும்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுவே கிரேக்கு பார்த்திங்கன்னா சீக்கில் வந்து ஆரஞ்சு கலராகவும் மேலுக்கு, அப்புறம் கழுத்தில் வந்து பிளாக்காக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதோடய கண்ணுக்கு கீழே வந்து ஒரு பிளாக் கலர் கோடு வந்திருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ப்ரெஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக ப்ளெயினாக இருக்கும்,
இதை வச்சு நீங்கள் கிரேக் வந்து ஃபீமேல் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுவே சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நோஸ் வந்து நல்லா டார்க்காக பிளாக்காக இருக்கும். சிக்ஸ்லேயே வந்து நீங்கள் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 10 to 15 days வெயிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பேட்டர்ன்ஸ் வர. ஃபின்ச்சஸ்க்கு ஃபுட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தினை வந்து போடலாம். எப்போவுமே வந்து கேஜில் தினை இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபின்ச்சஸ் வந்து சாப்பிடும். அடுத்தது கால்சியமுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டில் போன் வாங்கி வைங்க. தமிழில் கடல் நரன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஷாப்பில் போய் கேட்டிங்க அப்படின்னா தருவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஃபின்ச்சஸ்க்கு நல்லா கால்சியம் ஏற்றும். அதை வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி கம்பியை இந்த ஷேப்பில் வளைச்சி அந்த கட்டில் போனுக்குள்ளே வந்து ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டு கேஜில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து வேஸ்டேஜ் கம்மியாகும். அப்புறம் வந்து ஃபின்ச்சஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை வந்து போய் சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கடல் நுரை இல்லாமல் நம்ம எக்கோட ஓடும் போடலாம். இந்த வேஸ்டேஜான ஓடும் அதுவும் அதோடய கால்சியமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓடை பார்த்திங்கன்னா அப்படியே போடுறத விட பாயில் வாட்டரில் ஒரு 2 நிமிஷம் வச்சு போட்டிங்கன்னா வந்து ஃபின்ச்சஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் வேக வச்ச முட்டையை வந்து மிக்சியில் ஒரு சுத்து விட்டு போட்டிங்க அப்படின்னா வந்து ஃபின்ச்சஸ் அதையும் நல்லா விரும்பி சாப்பிடும். அது வந்து இன்னும் நல்லா கால்சியம் சத்தை வந்து ஃபின்ச்சஸ்க்கு வந்து கொடுக்கும். நல்ல ரிசல்ட்ஸ் தரும் ப்ரீடிங் ரிசல்ட்ஸ். முக்கியமாக பார்த்திங்கன்னா தண்ணி டெய்லியுமே வந்து முடிஞ்சளவுக்கு தண்ணியை மாற்றிடுங்க. ஏன்னா ஃபின்ச்சஸ்க்கு வந்து டிசீஸ் வந்து மேக்ஸிமம் தண்ணியில் தான் வந்து பரவ சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீட் வெயில் காலத்தில் வந்து அதுவே வந்து குளிச்சுக்கும் அந்த தண்ணியில் இறங்கி. தண்ணி வைக்கிற கப் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து சிக்ஸு சட்டியிலேருந்து ஸ்டார்டிங் வெளியே வந்தோன்னே அந்த தண்ணியில் விழுந்து சாவறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் வந்து ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் வந்து தண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு வந்து குளிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் வராது. டெய்லியும் தண்ணியை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் தினை வைக்க உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோ ஃபீடர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆட்டோ ஃபீடரை வந்து நீங்கள் ஃபுல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பேருக்கு 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நீங்கள் தினை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி ஆட்டோ ஃபீடர் அப்புறம் அந்த கப்பெல்லாம் வேணும் அப்படின்னா வந்து அவரோட ஃபோன் நம்பர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து காலனி ப்ரீடிங் பெஸ்ட்டா இல்லை சிங்கிள் ப்ரீடிங் பெஸ்ட்டான டவுட் இருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா சிங்கிள் ப்ரீடிங் தான் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தருது. காலனி ப்ரீடிங் போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து எல்லா பேரும் ஒரே கேஜில் இருக்கனால சண்டையை வந்து போட்டு ப்ரீடிங் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி சிங்கிள் ப்ரீடிங் தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதில் தான் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சிங்கிள் ப்ரீடிங் போட்டிங்கன்னா ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினை தண்ணி மாத்திர டைமிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இழுக்கும். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ஆட்டோ ஃபீடர் யூஸ் பண்ணும்போது அந்த டைமிங்கும் நீங்கள் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து சிங்கிள் ப்ரீடிங் போட்டிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறையா சிக்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது புது வீடியோ போடணும் ஐடியா இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். அடுத்து கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.